Leandro, con TR. Thank you.
நன்றி முகேஷ். ஆடிக்கொண்டிருக்கும் போட்டியில் பிள்ளையாரத்தம் 4 வெற்றி புள்ளிகள், செங்கரையில் 2 வெற்றி புள்ளிகள். 2 புள்ளிகள் முன்னிலையில் பிள்ளையாரத்தம். முடிந்த முதல் பாதி ஆட்டத்தில் பிள்ளையாரட்டம் 4 வெற்றி புள்ளிகள், செங்கரையூர் 3 வெற்றி புள்ளிகள். ஆட்டம் தொடர் நிலையில் உள்ளது. பிள்ளையாரட்டம் 1 புள்ளிகள் முன்னிலையில். அடுத்த ஆட்டத்தில் விளையாட வேண்டிய அணி கிளியூர் கோவிலி. தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறோம். Thank you.
நடந்து கொண்டிருக்கும் போட்டியில் பிள்ளையாரட்டம் 7 செங்கரையில் 3 4 புள்ளிகள் முன்னிலையில் பிள்ளையாரட்டம். அதனைத் தொடர்ந்து ஸ்கூலிலே தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு மிகவும் பரிந்துரை கேட்டுக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து வண்ணப்பூக்கள் வரவு விசேஷ் பவனமங்கலம் நீங்களும் தங்களது அணியை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து மேலப்பூரி விசேஷ் மகாராஜபுரம் நீங்களும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறோம். 63 அணிகளும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம். செங்கடையூர் பிள்ளையாரட்டம் 8 செங்கரையூர் 4 புள்ளிகள் முன்னிலையில் பிள்ளையாரட்டம். அடுத்த வகையில் வர வேண்டிய அணி கிளியூர் ஸ்கூலரி தங்கள் அணியை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம். கடைசி 3 நிமிடங்கள் செங்கரையூர் 5 பிள்ளையார் நட்டம் 9 கிளியூர் கோவிலரி தயாருங்க, இந்த மேட்ச் முடிய போகுது. கடைசி 2 நிமிடம் நடுவத்திற்கு இறுதியானது உறுதியானது. அவங்க போனஸ் தான் சொல்லுவாங்க, நீங்க வந்து 100 வந்து பேசாதீங்க. வாங்க போன் பேசாத, என்ன நம்பரு வாங்க போன் பேசாத. அவர் எப்படி பிளேயர்னா பே முடியாதுப்பா. செங்கரையூர் 6 புள்ளிகள், பிள்ளையாட்டம் 9 புள்ளிகள், 3 புள்ளிகள் முன்னிலையில் பிள்ளையாட்டம். பிள்ளையாட்டம் தேர்ட் ரைட் இல்லையா?
செங்கரையூர் 7, பிள்ளையாரட்டம் 9. இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் பிள்ளையாரட்டம். கடைசி ஒரு நிமிடம், ஒரு புள்ளிகள் முன்னிலையில் பிள்ளையாராட்டம். இரண்டு அணியினரும் சம வெற்றி புள்ளிகள், 9-9. என்பதால் ஆட்டம் டை பிரேக் முறையில் நடைபெறும். கோவிலடி கிளையூர் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து வண்ணப்பூக்கள் வரவு பொன்னியணி தோழமங்கலம், நீங்களும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து மேலப்புலவரி மகாராஜபுரம், அதனைத் தொடர்ந்து பழையாறுக்காடு குதிரையாளூர், அனைத்த நான்கு அணிகளும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வரவுதா
அஜய் இந்த ஸ்கோர் போட கண்ட பாத்துக்கங்க. தூக்கம் வருது ஆளுக்கு நாலு நாள் ரைடு முடிஞ்சிருக்கலாம். பிள்ளையான
ஆறு, செங்கரையூர் ஐந்து. பிள்ளையாரத்தம் டிசம்பர் பைவ் சுப்பிரை லாஸ்ட் ரைடு. செங்கரையூர் லாஸ்ட் ரைடு டிசம்பர் நைன். ஒரு புள்ளியின் முன்னிலையில் பிள்ளையாரத்தமாக வெட்டிவிட்டதாக அறிவிக்கப்படுகிறது. சிறப்பாக விளையாண்ட செங்கல் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். செங்கல் அணி கேப்டன் இளம் அணி.